ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஆஃப் நான் சேனல். இன்னைக்கு நான் வந்து டெல்லி ஏர்போர்ட்ல இருக்கேங்க. நான் டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து சென்னைக்கு போறேங்க. சென்னைக்கு வந்து நான் போறதுக்கு புக் பண்ணி ஃப்ளைட் தான் ஸ்பைஸ் ஜெட்டு. நான் ஸ்பைஸ் ஜெட்ல டிராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போறேன். நான் புக் பண்ணியிருக்கிறது பிசினஸ் கிளாஸ் வந்து புக் பண்ணியிருக்கேங்க. ஸோ இங்கே என்னென்ன மாதிரி ஃபுட்டு தராங்க, பிசினஸ் கிளாஸ் சீட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா அந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய போட்டுட்டு இருக்கங்க. அந்த வீடியோஸ்ல நீங்க பாக்கணும்னாக்கா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து சேர்ந்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் வந்து லைக் பண்ண மறந்துட்டீங்க. நீங்கள் லைக் பண்ணால் தாங்க இந்த வீடியோக்கு ரீச்சும் கிடைக்கும், எனக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். மறக்காம இந்த வீடியோ முடிஞ்சோன்னா லைக் பண்ணிவிடுங்க. ஏர்போர்ட்டில் எல்லா செக்இன் ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு செக்இன் இருக்குங்க. அந்த செக்இன் முடிஞ்சோன்னா நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து ஏறிடலாங்க. இப்போ நான் வந்திருக்க ஃப்ளைட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏர்பஸ் A320ங்க. இந்த ஃப்ளைட்டில் தான் நான் இப்போ ட்ராவல் பண்ண போகிறேன். இது ஸ்பைஸ் ஜெட்டில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. நான் இந்த ஃப்ளைட்டை வந்து மேக் மை ட்ரிப்பில் தாங்க புக் பண்ணேன். இங்கே வந்து மூணு கேட்டகரியில் வந்து உங்களுக்கு சீட்ஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஸ்பைஸ் சேவர், ஸ்பைஸ் ஃப்ளெக்ஸு, ஸ்பைஸ் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோங்க. நீங்கள் ஸ்பைஸ் ஃப்ளெக்ஸு இல்லை ஸ்பைஸ் மேக்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபுட் அண்ட் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக வருங்க. நான் சூஸ் பண்ணது ஸ்பைஸ் மேக்ஸ் சூஸ் பண்ணாங்க. இது கிட்டத்தட்ட பிஸ்னஸ் கிளாஸ்னே சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு த்ரீ ரோஸில் வந்து உங்களுக்கு சீட்ஸ் கொடுப்பாங்க. ஸ்பைஸ் மேக்ஸில் வந்து உங்களுக்கு சீட்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இங்கே சீட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மூணு ரோ வந்து ஸ்பைஸ் மேக்ஸுங்க. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எக்கனாமிக் கிளாஸ் தான். இந்த ஃப்ளைட்டில் வந்து சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக எல்லா எக்கனாமிக் கிளாஸில் இருக்க மாதிரி தாங்க இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்ஜஸ்டபிள் ஏசி வித் லேம்ப் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க மேலேயே. ஃபெசிலிட்டிஸ் சொல்லணுனாக்கா இது தாங்க, வேறு எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இந்த ஃப்ளைட்டில் எதுவுமே கிடையாதுங்க. நப்பா ஸ்பைஸ் மேக்ஸுக்கே இவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே இவ்வளோதாங்க இருக்குது இந்த ஃப்ளைட்டில். நம்ம லக்கேஜ்லாம் மேலே ஏற்றிட்டு இருந்தாங்க. ஏற்றி முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் போன டைமில் எந்த டிலேவும் இல்லைங்க, டக்குன்னு வந்து டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. டேக் ஆஃப் பண்ணும் போது எனக்கு மற்ற ஃப்ளைட்டில் இல்லாத இந்த ஃப்ளைட்டில் வந்து கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. ஆனால் பைலட்டெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பக்காவாக வந்து டேக் ஆஃப் பண்ணாங்க. எந்த ஒரு ஜர்க்கும் இல்லை, நீட்டாகவே டேக் ஆஃப் பண்ணி மேலே கொண்டு போனாங்கங்க. ஒரு 1000 அடிக்கு மேலே போனோடனே நம்ம டெல்லி சிட்டி பார்க்குறதுக்கு உண்மையிலே அழகாக இருந்துச்சுங்க. அவ்வளோ அற்புதமாக இருந்தது அந்த லைட் வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு. பேரலெல்லாம் நமக்கு வந்து ஃபுட்டும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஃப்ளைட்டில் ஃபுட்டு கொடுத்துட்ருக்காங்க. நாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தது வெஜ்ஜு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நமக்கு வந்து வெஜ் ஃபுட் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு கொடுத்த வெஜ் காம்போவில் வந்து ஒரு வெஜ் பிரியாணி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா ஒரு ரசகுல்லா இருந்ததுங்க. இது கூடவே மதர் டைரி பிராண்டில் வந்து ஒரு தயிர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ராயல் சேலஞ்ச் பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாட்டர் பாட்டிலும் கொடுத்துருந்தாங்க. இது கூடவே ஸ்டோரியாங்கிற பிராண்டில் வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ஃப்ரெஷ் ஜூஸுங்க. இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோ சுகர் ஆடடுங்க. அது இது கூடவே ஒரு ஸ்பானிஷ் சாண்ட்விட்ச் கொடுத்துருந்தாங்க. இது வந்து சீஸ் வித் கார்னோட ஃப்ளேவரில் இருக்குது. இந்த கிளாஸில் வந்து ஃபுட் வெரைட்டிஸ் வந்து உண்மையிலே சூப்பர் தாங்க. இவ்வளோ வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து மற்ற கிளாஸில் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரில. எனக்கு மேபி கம்மியாக இருக்கும், இன்னொன்று வந்து பேபிளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு பிரியாணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போதே ஸ்மெல்லாம் நல்லா இருந்ததுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் ஒரு சட்னி கொடுத்துருந்தாங்க. அது சட்னியாக கிரேவியான்னு சொல்கிறது எனக்கு சரியா தெரியலைங்க. ஆனால் எனக்கு வந்து சட்னி மாதிரி தான் ஃபீல் பண்ணிச்சு. இந்த பிரியாணி வித் அந்த சட்னி காம்போ வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. உண்மையிலே டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. ரைஸும் நல்லா வெந்திருந்தது. இது கூடவே அவங்க கொடுத்துருந்த தயிரும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேங்க. அதுவுமே டேஸ்ட் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுங்க. தயிரும் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருந்தது, கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு. இது நான் தயிரும் சொல்கிறதா என்னன்னு சொல்கிறது, ஆனால் டேஸ்ட் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறமா நான் ஜூஸ் ட்ரை பண்ணேங்க. அந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுவுமே டேஸ்ட்டு ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது, ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. ஃபைனலாக எல்லாத்துக்கும் பிடிச்ச ரசகுல்லா எடுத்தேங்க. ரசகுல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா மாவுமாக இருந்தது, நீட்டாக வந்து ஃபுல்லாக ஊறி அந்த அந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருந்துச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து வாஷ்ரூம் போகலாமே சொல்லிட்டு வாஷ்ரூம் போனேன். வாஷ்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஃப்ளைட்லேயுமே இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஆள் நிற்கிறவளுக்கு தாங்க வந்து வாஷ்ரூம் இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு டோர் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னாக்கா நம்ம கை குழந்தை எடுத்துகிட்டு போனோம்னாக்கா அவங்களுக்கு வந்து டைப்பர் சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஹேண்டில் உங்களுக்கு வந்து சோப் வாஷு அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க.
ப்ளஸ் வந்து ஒரு பெரிய மிரரும் இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு ஆள் திரும்பி நிற்கிற அளவுக்கு தாங்க வந்து ஸ்பேஸ் இருக்கும், அந்த அளவுக்கு தான் வந்து எல்லா ஃப்ளைட்லேயுமே வந்து இடம் இருக்கும். இங்கே தண்ணி வருமானு கேட்டிங்கன்னாக்கா எஸ் தண்ணி வருங்க, லிமிட்டடாக தான் வரும். ப்ளஸ் வந்து டிஷ்யூ அவங்களே கொடுத்துருவாங்க, டிஷ்யூ வச்சுருப்பாங்க, நீங்கள் டிஷ்யூ வேணாலும் டிஷ்யூ யூஸ் பண்ணிக்கலாம். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து சென்னை ஏர்போர்ட் பக்கம் வந்துட்டோம். நம்ம சென்னை பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னாக்கா மேலேருந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. இந்த லைட்டிங்ஸோடு பாருங்கள், இதுதான் சென்னை சிட்டி, நம்ம பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். இப்போ நான் வந்து நம்ம சென்னை அவுட்டர் ரிங் ரோடை வந்துருக்கேங்க, அதாவது 600 feet ரோடு இருக்குது பார்த்தீங்களா. இது எனக்கு கிளியராகவே தெரியுது பார்க்குறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பஸ்ஸு லாரிலாம் போது பாருங்கள், ஏதோ சின்ன சின்னதாக எறும்பு போகிற மாதிரி இருக்குது. இதில் பார்க்குறதுக்கே செம்ம அமேசிங்காக இருக்குங்க. அதுவும் இந்த லைட் எஃபெக்ட்ஸோடு பார்க்குறதுக்கு நம்ம உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இது நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் போனீங்கன்னா இதை ஃபீல் பண்ணுங்கள், உண்மையிலே நல்லாயிருக்குங்க. அது இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து சென்னை ஏர்போர்ட் பக்கத்தில் வந்துட்டேங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 500 feet தூரத்தில் தான் வந்து பறந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து லேண்ட் ஆக போகிறோம். லேண்ட் ஆகிட்டோம்னாக்க நம்ம சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுவோங்க. நீங்கள் ஸ்பைஸ் ஜெட்டில் இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணிங்கனாக்கா அதோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உண்மையிலே உங்களுக்கு இந்த ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ஒர்த்தாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இந்தியாவில் உங்களுக்கு பிடிச்சது வேறு எந்த ஃப்ளைட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதையும் சொல்லுங்கள். இதே மாதிரியே மற்ற ஏர்லைன்ஸோட வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குங்க, அதாவது விஸ்டாரா, டாடா எஸ்ஐஏ, ஏர் இண்டியா, அதுக்கப்புறமா இண்டிகோ, இந்த வீடியோஸையும் நான் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் நான் கார்ட்லேயும் போடுறேன், மேலே வரும் பாருங்கள், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். அந்த வீடியோஸும் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், அதாவது ஏர்போர்ட் செக்இன்லேருந்து நீங்கள் ஏர்போர்ட் வெளில வர வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் நீங்கள் டிஜி யாத்ரா பற்றி தெரிஞ்சுக்கணுனாக்கா டிஜி யாத்ரா பற்றியும் நான் போட்டிருக்கேன், அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் என்னோடய வீடியோஸ்லாம் ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.